வெல்கம் டு குயின் சேனல். குயின் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம குயின் சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, ரோட்டுக்கடை பஜ்ஜி எப்படி செய்கிறோம் பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் வாழைக்காய், கடலை மாவு, உப்பு, மிளகாய் பொடி, சோடா உப்பு, பெருங்காயம், கலர் பொடி, தண்ணீர் தேவையான அளவு, சோள மாவு, எண்ணெய். வாங்க எப்படி செய்கிறேன்னு வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல கடலை மாவை ஒரு பாத்திரத்தில் கொட்டிக்கலாம். அப்புறம் கடலை மாவோட சேர்த்து உப்பு தேவையான அளவுக்கு, அப்புறம் மிளகாய் பொடி, அப்புறம் கொஞ்சமாக ஒரு அரிசித்து கரண்டி, சோடா உப்பு, அப்புறம் தேவையான அளவுக்கு பெருங்காயம். பெருங்காயம் போட்டால் நல்லா கமகமாக மணமணன்னு இருக்கும். அதுக்கப்புறம் வந்து கலர் பொடி போட்டுக்கலாம். கலர் பொடி போட்டுட்டு தண்ணீர் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அதை மிக்ஸ் பண்ணணும். நல்லா திட்டு ஒழுகாமல் நல்லா மிக்ஸ் பண்ணணும். இல்லாட்டா உங்களுக்கு தண்ணியோட அந்த திட்டு திட்டாக உருண்டை உருண்டையாக இருக்கும். அதனால் நல்லா பிசைஞ்சு விடுங்க, மிக்ஸ் பண்ணி எடுங்க. கலர் பொடி போடாட்டாலும் நல்லாயிருக்கும். கலர் பொடி உங்களுக்கு அந்த கலர் அட்ராக்டிவ் வேண்டி போடுறது, கலர் கொஞ்சம் ஈர்ப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி போடுவாங்க. கலர் பொடி போடாதே நல்லது. நல்லா பிசைஞ்சு விடுங்க. அதுக்கப்புறம் கடைசியாக நல்லா கண்டன் வந்தோடனே சோள மாவு, அதாவது கார்ன் ஃப்ளவர் இருக்குல்ல, அதை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிடுங்க. ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிடுங்க. ஆட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. ஏன்னா இந்த கார்ன் ஃப்ளவர் எதுக்கு போடுறோம் அப்படின்னு சொன்னோம்னா, பச்சி நல்லா உப்பி நல்லா கும்முண்டு புசு புசுன்னு இருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும். நல்லா பிணைஞ்சி வச்சுட்டு ஒரு 1.5 மணி நேரம் வச்சுருங்க. 1.5 மணி நேரம் கழித்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிடலாம். மாற்றிக்கிட்டு பச்சி போடுறதுக்கு நம்ம ரெடி ஆகிடலாம். வாங்க கடாயை வைப்போம் அடுப்பில். கடாயை அடுப்பில் வச்சாச்சு, எண்ணெயை ஊற்றியாச்சு. அதுக்கப்புறம் நம்ம வந்து வச்சுருக்கிற வாழைக்காயை வந்து சீவிக்கிடலாம். வாழைக்காய் இந்த மாதிரி ஸ்லைஸ் போட்டுக்கலாம். உங்களுக்கு அந்த மாவு ஒரு 1.5 மணி நேரம் ஊற வச்சிங்கன்னா நல்லா பச்சி வந்து நல்லா பொசு பொசுண்டு நல்லா மொசு மொசுன்னு நல்லா உப்பி வரும். நீங்கள் போட போகும்போது சாப்பிடும்போது நல்லா சாஃப்டாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த ரோட்டு கடை பச்சி வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இந்த மெத்தடில் ரொம்ப ஈஸியான வழி, கஷ்டமே இல்லைங்க. இப்போ உள்ள காலத்தில் சமையல் செய்கிறது ரொம்ப ஈஸியான ஒரு வழி. இந்த வழியில் நீங்கள் பின்பற்றி செஞ்சு பாருங்கள். ஓகே, வாழைக்காய் வெட்டியாச்சு. நம்மளுக்கு எண்ணெய் நல்லா சூடேறிடுச்சு கடாயில். வாங்க வாழைக்காய் பச்சி, ரோட்டுக்கடை பச்சி போட. ஓகே, கடாயில் உள்ள எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. வாழைக்காயை வந்து மாவில் டீப் பண்ணி ஒரு வாழைக்காயை வந்து நம்ம எண்ணெயில் பொரிக்கலாம். பாருங்கள், பொரிஞ்சு வரப்போம்போதே நல்லா பொசு பொசுண்டு நல்லா உப்பி பார்க்குறதுக்கே அப்படி அழகாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு அதை விட சுவையாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்தீங்களா எப்படி பொசு பொசுன்னு இருக்குது, நல்லா உப்பி வந்திருக்கு. பார்த்தீங்களா நல்லாயிருக்கும். ஒரு ஈவினிங் டைத்தில் ஸ்நாக்ஸாக சாப்பிட்லாம், குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்கலாம். கூடவே வந்து ஒரு தக்காளி சட்னி இல்லாட்டா ஒரு தேங்காய் சட்னி வந்து பெஸ்ட்டு காம்பினேஷன். சைட் டிஷ்க்கு வச்சு நல்ல மழை பெய்கிற நேரத்துலேயோ இல்லைன்னா ஈவினிங் டைத்தில் நல்லா காத்தடிக்கிற நேரத்துலையோ வச்சு சாப்பிட்டா அந்த மாதிரி இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்டில் கண்டிப்பாக தருவீங்க. ஓகே, நம்மளுக்கு பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு. ஓகேங்க, நம்மளுக்கு பச்சியும் ரெடி ஆயிடுச்சு, கூடவே தேங்காய் சட்னியும் ரெடி ஆயிடுச்சு. நாங்கள் சாப்பிட போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட் பண்ணுங்கள், அதை விட மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. தவறுகள் இருந்தால் நாங்கள் திருத்திக்கிறோம். சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க இந்த பச்சி. ஈவினிங் டைத்தில் நல்ல ஒரு ஸ்நாக்ஸ். சைன் அவுட் ஃப்ரம் குயின்.